2 கொரிந்தியர் 12 மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3வது வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாயிருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து, என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தப்படி நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். மேன்மை பாராட்டி புத்தீனனாயினேன். நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகாபிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாயிராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாயிருந்ததே. அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாய் இருந்தீர்கள்? நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள். இதோ உங்களிடத்திற்கு 3வது தர வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதே அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அப்படி ஆகட்டும். நான் உங்களுக்கு பாரமாயிருக்கவில்லை. ஆனாலும் உபாயமுள்ளவனாயிருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனாம். நான் உங்களிடத்திற்கு அனுப்பினவர்களில் எவன் மூலமாவாயது உங்களிடத்தில் பொழிவை தேடினதுண்டா? தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவியுடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோமல்லவா? நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோவென்றும், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும், மறுபடியும் நான் வருகிறபோது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனந்திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாயிருக்குமோவென்றும் பயந்திருக்கிறேன். 1 நாளாகமம் 3. தாவீதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரர் இஸ்ரேல் ஊராளான அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் முதற்பேரானவன் கர்மேலின் ஊராளான அபிகாயலிடத்தில் பிறந்த கீலேயாப் 2வது குமாரன் கேசூரின் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தி மாக்காள் பெற்ற அப்சலோம் 3வது குமாரன் ஆகித் பெற்ற அதோனியா 4வது குமாரன் அபித்தாள் பெற்ற செப்பத்தியா 5வது குமாரன் அவன் பெண்ஜாதியாகிய
எக்லால் பெற்ற இத்ரையாம் ஆறாம் குமாரன். இந்த ஆறு குமாரர் அவனுக்கு எப்ரோனிலே பிறந்தார்கள். அங்கே 7 வருஷமும் 6 மாதமும் அரசாண்டான். எருசலேமிலோ 33 வருஷம் அரசாண்டான். எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியலின் குமாரத்தியாகிய பத்சேபாலிடத்தில் சிமியா, சோபாப், நாத்தான், சாலமோன் என்னும் 4 பேரும், இப்கார், எலிசாமா, எலிப்பலேத், நோகா, நேபேக், யப்பியா, எலிசாமா, எலியாதா, எலிப்பலேத் என்னும் 9 பேருமே. மறுமனையாட்டிகளின் குமாரரையும் இவர்கள் சகோதரியாகிய தாமாரையும் தவிர இவர்கள் எல்லாரும் தாவீதின் குமாரர். சாலமோனின் குமாரர் ரெகோபயாம். இவனுடைய குமாரன் அபியா. இவனுடைய குமாரன் ஆசா. இவனுடைய குமாரன் யோசபாத். இவனுடைய குமாரன் யோராம். இவனுடைய குமாரன் அகசியா. இவனுடைய குமாரன் யோவாஸ். இவனுடைய குமாரன் அமத்சியா. இவனுடைய குமாரன் அசரியா. இவனுடைய குமாரன் யோதாம். இவனுடைய குமாரன் ஆகாஸ். இவனுடைய குமாரன் எசேக்கியா. இவனுடைய குமாரன் மனாசே. இவனுடைய குமாரன் ஆமோன். இவனுடைய குமாரன் யோசியா. யோசியாவின் குமாரர் முதல் பிறந்த யோகனானும் யோயாக்கிம் என்னும் 2ஆம் குமாரனும் சிதேக்கியா என்னும் 3ஆம் குமாரனும் சல்லூம் என்னும் 4ஆம் குமாரனுமே. யோயாக்கிமின் குமாரர் எகோனியா முதலானவர்கள். இவனுக்கு மகனானவன் சிதேக்கியா. கட்டுண்ட எகோனியாவின் குமாரர் சலாத்தியேல், மல்கிராம், பெதாயா, செனாசார், எகமியா, ஓசாமா, நெதபியா என்பவர்கள். பெதாயாவின் குமாரர் செருபாபேல், சீமேயி என்பவர்கள். செருபாபேலின் குமாரர் மெசுல்லாம், அனனியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி செலோமித் என்பவள். அசுபா, ஓகேல், பெரகியா, அசதியா, ஊசாபேசேத் என்னும் 5 பேருமே. அனனியாவின் குமாரர் பெலத்தியா, எசாயா என்பவர்கள். இவனுடைய குமாரன் ரெபாயா. இவனுடைய குமாரன் அர்னான். இவனுடைய குமாரன் ஒபதியா. இவனுடைய குமாரன் செக்கனியா. செக்கனியாவின் குமாரர் செமாயா முதலானவர்கள். செமாயாவின் குமாரர் அத்தூஸ், எகேயால், பாரியா, நெயாரியா, செப்பாத் என்னும் 6 பேர். நெயாரியாவின் குமாரர் எலியோனாய், எசேக்கியா, அஸ்ரீகாம் என்னும் 3 பேர். எலியோனாயின் குமாரர் ஓதாயா, எலியாசிப், பெலாயா, அக்குப், யோகனான், தெலாயா, ஆனானி என்னும் 7 பேர். 1 ராஜாக்கள் 4. யூதாவின் குமாரர் பாரேஸ், எஸ்திரோன், கர்மி, ஊர், சோபால் என்பவர்கள். சோபாலின் குமாரன் ராயா யாகாத்தை பெற்றான். யாகாத் அகுமாயியையும் லாகாதையும் பெற்றான். சோராத்தியரின் வம்சங்கள் இவைகளே. ஏதாம் என்னும் மூப்பனின் சந்ததியார் எஸ்ரேல், இஷ்மா, ஈத்பாஸ் என்பவர்கள். இவர்களுடைய சகோதரியின் பெயர் அத்சேலேல் போனி. கேதோருக்கு மூப்பனான பெனுவேல், உஷாவுக்கு மூப்பனான எசேர் என்பவர்கள். இவர்கள் பெத்லேகேமுக்கு மூப்பனான எப்ராத்தாவுக்கு முதற் பிறந்த ஊரின் குமாரர். தெக்கோவாவுக்கு மூப்பனான அசூருக்கு ஏலாள், நாராள் என்னும் 2 பெண்ஜாதிகள் இருந்தார்கள். நாராள் அவனுக்கு அகுசாமையும் எப்பேரையும் தெமனியையும் ஆகாஸ்தாரியையும் பெற்றாள். நாராளின் குமாரர்கள் இவர்களே. ஏலாளின் குமாரர் சேரேத், எத்சோகார், எத்னான் என்பவர்கள். கோஸ் என்பவன் அனூபையும் சோபேபாகையும் ஆரூமின் குமாரனாகிய அகர்கேலின் வம்சங்களையும் பெற்றான். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். சூகாவின் சகோதரனாகிய கேலு மேகீரை பெற்றான். இவன் எஸ்தோனின் தகப்பன். எஸ்தோன் பெத்ராபாவையும் பசேயாகையும் இர்நாகாஷின் தகப்பனாகிய நெகினாகையும் பெற்றான். இவர்கள் ரேகாவூர் மனுஷர். கேனாஸின் குமாரர் ஒத்னியேல், செராயா என்பவர்கள். ஒத்னியேலின் குமாரரில் ஒருவன் ஆத்தாத். மெயோனாத்தாய் ஓபிராவை பெற்றான். செராயா கராஷிமன் பள்ளத்தாக்குக்கு மூப்பனாகிய யோவாபை பெற்றான். அவர்கள் தொழிலாளிகளாயிருந்தார்கள். எப்புன்னையின் குமாரனாகிய காலேபின் குமாரர்
ஈரு, ஏலா, நாகாம். ஏலாவின் குமாரரில் ஒருவன் கேனாஸ். எகலேலின் குமாரர் சீப், சீப்பா, திரியா, அசாரயேல். எஸ்ராவின் குமாரர் எத்தேர், மேரேத், ஏப்பேர், யாலோன். மேரேத்தின் பெண்ஜாதி மிரியாமையும் சம்மாயையும் எஸ்தேமோவா ஊருக்கு மூப்பனான இஸ்பாவையும் பெற்றாள். அவன் பெண்ஜாதியாகிய எகுதியாள் கேதோரின் தகப்பனாகிய யாரேதையும், சோக்கோவின் தகப்பனாகிய ஏபேரையும், சனோவாவின் தகப்பனாகிய எக்குத்தியேலையும் பெற்றாள். மேரேத் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்தியாகிய பித்தியாளின் குமாரர் இவர்களே. நாகாமின் சகோதரியாகிய ஓதியாவினுடைய பெண்ஜாதியின் குமாரர் கர்மியனாகிய ஆபிகெய்லாவும் மாகாத்தியனாகிய எஸ்தேமோமாவுமே. ஷீமோனின் குமாரர் அம்னோன், ரின்னா, பென்கானான், தீலோன் என்பவர்கள். ஈஷியின் குமாரர் சோகேதும் பென் சோகேதுமே. யூதாவின் குமாரனாகிய சேலாகின் புத்திரர் லேக்காவூர் மூப்பனான ஏரும், மரேசாவூர் மூப்பனான லாதாகும், மெல்லிய புடவை நெய்த அஸ்பேயா வீட்டு வம்சங்களும், யோயாக்கிமும் கோசேபாவின் மனுஷரும், மோவாபியரை ஆண்ட யோவாஸ், சாராப் என்பவர்களும், யசுபிலேகேமுமே. இவைகள் பூர்வ காலத்தின் செய்திகள். இவர்கள் குயவராயிருந்து நெத்தாயிமிலும் கெதேராவிலும் குடியிருந்தார்கள். ராஜாவின் வேலையை விசாரிக்கிறதற்கு அங்கே வாசம் பண்ணினார்கள். சிமியோனின் குமாரர் நெமுவேல், யாமின், யாரிப், சேரா, சவுல் என்பவர்கள். இவன் குமாரன் சல்லும். இவன் குமாரன் மிப்சாம். இவன் குமாரன் மிஸ்மா. மிஸ்மாவின் குமாரரில் ஒருவன் அம்முவேல். இவன் குமாரன் சக்கூர். இவன் குமாரன் சீமேயி. சீமேயிக்கு 16 குமாரரும் 6 குமாரத்திகளும் இருந்தார்கள். அவன் சகோதரருக்கு அநேகம் பிள்ளைகள் இருந்ததில்லை. அவர்கள் வம்சமெல்லாம் யூதாவின் புத்திரரைப் போல பெருகினதும் இல்லை. அவர்கள் பெயர் செபாவிலும் மொலாதாவிலும் ஆப்சார் சுவாவிலும் பில்லாவிலும் ஏத்சாமிலும் தோலாதிலும் பெத்துவேலிலும் ஓர்மாவிலும் சிக்லாகிலும் பெத்மர்காபோத்திலும் ஆப்சார் சூசிமிலும் பெத்பிரியிலும் சாராயிமிலும் குடியிருந்தார்கள். தாவீது ராஜாவாகு மட்டும் இவைகள் அவர்கள் பட்டணங்களாயிருந்தது. அவர்களுடைய பேட்டைகள் ஏத்தாம், ஆயின், ரிம்மோன், தோகேன், ஆசான் என்னும் 5 பட்டணங்கள். அந்த பட்டணங்களை சுற்றிலும் பாகால் மட்டுமுள்ள அவர்களுடைய எல்லா பேட்டைகளும் அவர்கள் வாசஸ்தலங்களும் அவர்களுடைய வம்ச அட்டவணையும் இவைகளே. மேசோபாவும் யம்லேகும் அமத்சியாவின் குமாரன் யோஷாவும் யோவேலும் ஆசியலின் மகன் செராயாவுக்கு பிறந்த யோசிபியாவின் குமாரன் ஏகுவும் எலியோனாயும் யாக்கோபாவும் எசோகாயாவும் அசாயாவும் ஆதியேலும் எசிமியேலும் பெனாயாவும் செமாயா பெற்ற சிம்ரியின் மகன் யதாயாவுக்கு பிறந்த அல்லோனின் புத்திரனாகிய சிபியின் குமாரன் சீசாவும் என்று பேர் பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் தங்கள் வம்சங்களில் பிரபுக்களாயிருந்தார்கள். இவர்கள் பிதாக்களின் வீட்டார் ஏராளமாய் பரம்பினார்கள். தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேதோரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறம் மட்டும் போய் நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமும் உள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். பூர்வத்திலே காமின் சந்ததியார் அங்கே குடியிருந்தார்கள். பேர் பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களிலே அங்கே போய் அங்கே கண்டுபிடித்தவர்களின் கூடாரங்களையும் தாபரங்களையும் அழித்து இந்நாளிலே இருக்கிறது போல அவர்களை சங்காரம் பண்ணி அங்கே தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருந்தபடியினால் அவர்கள் அந்த ஸ்தலத்திலே குடியேறினார்கள். சிமியோனின் புத்திரராகிய இவர்களில் 500 மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரராகிய ஈஷியின் குமாரரான பெலத்தியாவும் நகரியாவும் ரெப்பாயாவும் ஊசியேலும் சேயிர் மலைத்தேசத்திற்கு போய் அமலேக்கியரில் தப்பி மீதியாயிருந்தவர்களை மடங்கடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அங்கே குடியேறினார்கள். சங்கீதம் 137. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலறி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணரங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவதெப்படி
எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான்.